ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கேரட் அல்வா கொழுக்கட்டை. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பல்வேறு வகையான கொழுக்கட்டைகள் செய்வதை பார்த்து வருகிறோம். இன்று கேரட் அல்வா கொழுக்கட்டை செய்வது எப்படி என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கொழுக்கட்டை மாவு 1 கப், தண்ணீர் 1 கப், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 ஸ்பூன். அல்வா செய்வதற்கு கேரட் துருவல் 1/2 கப், வெல்லம் 1/2 கப், தேங்காய் துருவல் 1/4 கப், நெய் தேவையான அளவு, ஏலக்காய் தூள் தேவையான அளவு. செய்முறை: தண்ணீருடன் உப்பு எண்ணெய் சேர்த்து கொதிக்க விட்டு அதனுடன் கொழுக்கட்டை மாவை சேர்த்து கிளறி இறக்கவும். ஆறியதும் கைகளால் கட்டி இல்லாமல் நன்கு அழுத்தி பிசைந்து கொள்ளவும். பின்பு கனமான பாத்திரத்தில் சிறிதளவு நெய் விட்டு கேரட் துருவல் சேர்த்து வதக்கவும். அதனுடன் தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கவும். பிறகு வெள்ளத்தூள், ஏலக்காய் தூள் சேர்த்து கிளறி வேக விடவும். மேலே சிறிதளவு நெய் விட்டு சுருள கிளறி இறக்கவும். இதுவே பூரணமாகும். மாவை சிறிய கிண்ணங்களாக்கி நடுவே சிறிதளவு பூரணம் வைத்து மூடி ஆவியில் வேக விட்டு எடுக்கவும். கேரட் அல்வா கொழுக்கட்டை ரெடி. ஓகே வியூவர்ஸ், இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கணும்னா எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.